ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி உங்களில் நிறைய பேர் வந்து ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க ஸ்பீட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜியோ ஃபைவ் ஜினையில் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, பட் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லை. பட் சடனாக வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மை ஜியோலேருந்து வந்தது, உங்கள் லொக்கேஷனில் ஃபைவ் ஜி சர்வீசஸ் ஆக்டிவேட்டடாக இருக்குது, மொபைலில் போய் நீங்கள் எனபிள் பண்ணி பாருங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்தது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா வந்து M33 அண்ட் A52S ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், ரெண்டுத்துலேயுமே வந்து 5G சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இனி நம்ம வீடியோவில் வந்து ஜியோ 5Gயோட ஸ்பீட் டெஸ்ட் இனிஷியலாக எப்படி இருக்கு, கவரேஜ்லாம் எப்படி இருக்குன்ற வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா ஜியோ வந்து பெருசாக சிக்னல் இருக்காது, அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம ஏரியாவில் வந்து ஜியோ சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கும். மேபி மெயின் அந்த குரோம்பெட்டு மெயின் ஏரியா அந்த இடத்துலாம் போனால் கொஞ்சம் பெட்டர் சிக்னல் கிடைக்கும். பட் என்னென்னா, நான் இப்போ வந்து பால்கனியில் தான் இருக்கேன், பால்கனியில் இருக்கும்போதே வந்து 5G சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்தே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நான் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக அந்த 5G கட் ஆகிட்டு 4G தான் காட்டுது. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் ஊக்கில் ஆப் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மொபைல் டேட்டாவில் தான் இருக்கேன், டெஸ்ட் பண்ணுற ஃபோன் வந்து M33. ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது, ஏன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு 170 MBPS ஸ்பீட் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு மாசான விஷயம் தான். ஃபஸ்ட் டைம் செக் பண்ணப்போ அரௌண்ட் 120 MBPS வந்தது. என்னோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷனு வந்து ஒரு 150 MBPS பிளான் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். பட் மொபைல் டேட்டாலேயே வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவான ரிசல்ட்ஸ். பட் அப்லோட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் தான் இது. அப்லோட் வந்து 1 MBPS இருக்குது. வேறு ஒரு லொக்கேஷன்லேயே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஜியோ 5G வந்துருச்சு. அது வந்து இது எப்படி வந்து இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ திடீர்னு வந்து வாட்ஸ்அப்க்கு ஒரு மெசேஜ் வந்தது, கங்க்ராச்சுலேஷன், யுவர் நம்பர் ஹஸ் செலக்டட் ஃபார் ஜியோ 5G அப்படின்னு. ஏதோ ஒரு ஸ்பேம் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்னன்னா, மொபைல் நெட்ஒர்க்கில் போயிட்டு 5G எனபிள் பண்ணி செக் பண்ண சொல்லி இருந்தது. நான் பேசிக்காகவே வந்து இதுக்கு முன்னாடி M33 அந்த கனெக்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் நெட்ஒர்க் போய் பார்ப்போமா, இங்கே வந்து நான் எப்போவுமே வந்து அந்த LTE 3G இது தான் வச்சுருப்பேன். பட் திரும்பி வந்து நான் 5G செலக்ட் பண்ணி ஆட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு 5G நெட்ஒர்க் மோடு வந்து மாற்றினதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து எனக்கு 5G காட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் பால்கனியில் தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து நமக்கு மோஸ்ட்டாக வந்து சிக்னல் பெருசாக கிடைக்காது. பட் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, சாம்சங் M33 தான் வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். M33 5G ஒர்க் ஆகுது, அதுவும் சென்னையில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் இது. ஸோ டக்குன்னு உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாமேனு தான். ஸோ சப்போஸ் நீங்கள் இருக்க லொக்கேஷன் வந்து 400-500 MBPS வந்ததுன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் டேட்டா மொபைல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு காலியாகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் M33 நம்ம ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் பிளான்லயே வந்து 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். M33 அண்ட் A52S இப்போ கரண்டா லாஸ்ட் வந்து 1UE5 அப்டேட் பண்ணா, நான் இப்போ வந்து M33 அண்ட் A52S டெஸ்ட் பண்ணதுல வந்து சூப்பரா இருக்கு. சப்போஸ் நீங்க யாராச்சும் வந்து சாம்சங் போன் யூஸ் பண்றீங்கன்னா, 5G டெஸ்ட் பண்ணீங்கன்னா, எந்த கேரியர் யூஸ் பண்றீங்கன்னா, அதுல ஸ்பீச் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு வந்து வீட்டுக்கு பால்கனியில மட்டும் தான் கிடையாது, வீட்டு உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த 5G சிக்னல் கட் ஆயிட்டு 4G வந்து மாறிடுது. இனிஷியல் பீரியட்ன்றதுனால நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஜாலிக்காக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கரண்டாக மார்க்கெட்டை சுற்றி இருக்கக்கூடிய 5G ஹைப்பை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.